நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய பொது வீடியோவின் தலைப்பு சற்று கத்தி மேல் நடப்பதை போன்ற ஒரு தலைப்பு. ஒழுக்கம் தவறுவது எப்போது? இது ஒரு ஒழுக்கம் அப்படின்னாலே நம்மளுக்கு மதிப்பிற்குரிய பெண்ணினம் தான் நினைவுக்கு வரும். ஆணாதிக்க இந்த சமூகத்தில் ஆணின் ஒழுக்கம் பெரிதாக நினைக்கப்படாத ஒரு அமைப்பில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் பெண் என்பவள் மகா ஒழுக்கமானவளாக இருக்க வேண்டும் என்று ஆணும் குடும்பத்தவர்களும் நினைக்கக்கூடிய அமைப்பில் ஒழுக்கம் எப்போது தவறுகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்கு ஒரு கத்தி மேல் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் இதை பற்றிய சில விஷயங்களை நாம் விவாதிக்கும் பொழுது அல்லது இதை பற்றிய விஷயங்களை விவரிக்கும் பொழுது இது போன்ற ஏன்னா விதிகளை விட விதிவிலக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் சொல்கிறேன். இதே போன்ற அமைப்புள்ள ஒரு விதிவிலக்குள்ள ஜாதகத்தை தவறாக நினைத்துவிடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கின்றதுனால இந்த மாதிரி சப்ஜெக்டை பெரும்பாலும் எப்போவுமே தொடமாட்டேன். இருப்பினும் சில விஷயங்களை விளக்கியே ஆக வேண்டும் என்பதன் அடிப்படையில் இப்பொழுது ஒரு பெண்ணின் ஜாதகத்தை நமக்கு ஒழுக்கத்தின் அடிப்படையில் விளக்கப் போகிறேன். அதற்கு முன்னாடி இந்த கேள்வி பதில் செஷன் ஒன்று ஆரம்பித்தோம். பிரீமியம் வீடியோவில் விளையாட்டாக சில கேள்விகளை கேட்க போய் ஆயிரக்கணக்கான கமெண்ட்டுகள் பிரீமியம் வீடியோவில் நம்முடைய ஆதித்ய குருஜி ஆப்பிள் மட்டுமே பார்க்கக்கூடிய பிரீமியம் வீடியோவில் இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்க போய் கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேல் கமெண்ட் அதை பதில் கொடுத்து அத்தனையும் செலக்ட் பண்ண முடியாமல் திணறி போய் அதை விட்டுட்டேன். அதை அப்படியே பொது வீடியோவிலையும் போட்டேன். ஆனால் இந்த முறை சற்று மூச்சு விடுவதற்கு நேரம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவின் இறுதியில் திருமண பொருத்தம் பற்றிய ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்டிருக்கிறேன். அதாவது 10க்கு 8 பொருத்தம் இருந்தும் திருமணம் செய்யலாமா என்கின்ற ஒரு 10 பொருத்த அமைப்பின் அடிப்படையில் திருமணம் செய்யலாம் என்று சொல்லப்பட்ட ஒரு 10 பொருத்த 2 மணமகன் மணமகள் அமைப்புகளை நான் சில நிலைகளை விளக்கி இவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். அந்த இந்த வீடியோவின் நிறைவில் அதை கேட்க போகிறேன். ஏன் திருமணம் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற உண்மையான காரணத்தை நீங்களே கொஞ்சம் ஜாதக ரீதியாக விளக்கமாக சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறேன். இப்போது ஒழுக்கம் தவறுவது ஏன் என்கின்ற தலைப்பில் ஒரு பெண்ணின் ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த பெண்மணி 31 மார்ச் 1986 அதிகாலை 5:10 மதுரையில் பிறந்திருக்கிறார். இப்போது ஜாதகம் ராசி கட்டம் மற்றும் நவாம்ச கட்டம் இரண்டும் திரையில் தெரிய போகிறது. ராசி கட்டம் கும்ப லக்னம், லக்னத்தில் புதன் குரு, ரெண்டு பேருமே திக்பலம், 2 சூரியன், 3 சுக்கிரன் ராகு இணைவு. சுக்கிரன் ராகுவுடன் 4 டிகிரி அமைப்புகளில் இணைந்திருக்கிறார். சுக்கிரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்க தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதாக அடையாளம். இப்போது இங்கே திரையில் ஜாதகம் தெரிந்து கொண்டிருக்கிறது. கேது சுக்கிரனின் துலாம் வீட்டிலேயே இருப்பதால் ராகு கேதுக்களுக்கு நீங்கள் சார அமைப்புகளை எடுக்கும் பொழுது சொந்த நட்சத்திரங்கள் எந்த வீட்டில் ராகு கேதுக்கள் இருக்கிறார்களோ அந்த வீட்டு அதிபதியின் சாரத்தில் இருக்கிறார்கள் என்பதைப் போல இங்கே கேது துலாத்தில் இருக்கிறார். ஆகவே சுக்கிரன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதாக அர்த்தம். இங்கே சுக்கிரன் அஸ்வினி 2 பாதத்தில் 3 டிகிரியில் அமர்ந்திருக்க ராகு அதே அஸ்வினி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவின் 7 டிகிரியில் 4 டிகிரியில் சுக்கிரனராகவும் சுக்கிரன் பலவீனம் என்பது பார்த்த உடனே உங்களுக்கு புரிந்துவிடும். சுக்கிரன் 4 டிகிரிக்குள் ராகுவுடன் இணைந்து 9 இடத்தில் கேது, 10 இடத்தில் சந்திரன் சனி, 11 இடத்தில் கேது, 11 இடத்தில் செவ்வாய். பிறக்கும் பொழுதே புதன் திசை 9 வருடம் 11 மாதம் 5 நாட்கள் மீதமிருந்த நிலையில் தற்பொழுது சுக்கிர திசையில் நிறைவு பகுதியான கேது பக்தி நடக்கக்கூடிய அமைப்பு. 17 வயதிலிருந்து 37 வயசு வரைக்கும் 20 வருஷம் சுக்கிர திசை நடக்குது. இப்போ இந்த பெண்மணிக்கு சுக்கிர திசை இறுதி அடுத்த வருடம் 2023 நடுப்பகுதியில் சுக்கிர திசையில் கேது பக்தி முடிய போகிறது. அங்கே அப்படியே நவாம்ச கட்டம் வருகிறது. நவாம்சத்தை பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் எண்கள் இல்லை, நட்பு ஆட்சி உச்சம்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். நவாம்சத்தில் ரிஷப லக்னம், ரிஷபத்தில் புதன் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய் ராகு, பாபத்துவராகு, செவ்வாயோடு இணைந்து பாபத்துவராகு, இங்கேயும் செவ்வாயின் வீட்டில் இருக்கின்ற ராகு. சூரியன் சனி சேர்க்கை நவாம்சத்தில், சனியோடு சூரியன் நவாம்சத்திலும் கூட சேரக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். தனுசில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் குரு வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா
கும்பத்தில் குருவும் பதனும் புதனும் திக்பலமாக ஒரு சுப கிரகம் இருக்கின்ற நிலையில் இந்த பெண் மிக அழகானவர். ஒரு அருமையான மங்களகரமான தோற்றத்தை கொண்ட ஒரு அருமையான பெண். 17 வயதிலிருந்து இவருக்கு சுக்கிர தசை ஆரம்பித்திருக்கிறது. 17 வயதில் குட்டி சுக்கரன் குட்டி கவிழ்க்கும், குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் என்பது போன்ற அமைப்புகள்லாம் இது மாதிரியான அமைப்புகளுக்கு சொல்கிறது தான். சுக்கர திசையை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு உடலும் மனமும் காமத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய 30 வயதுகள், 25 வயதுகளுக்கு மேலே ஒரு பெண்ணிற்கு, 25 வயதுகளுக்கு மேலேயும் ஒரு ஆணுக்கு பக்குவம் என்பது எப்போது வருகின்றது என்பதை உணர்த்தக்கூடிய 28 வயதிற்கு மேலேயும் தான் ஒரு சுக்கர தசை நல்ல விதமான தசை வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பாயிண்ட்டை இங்கே பொருத்தி பார்த்துக்குவோம். இந்த பெண்ணிற்கு 17 வயது முதலே சுக்கர திசை ஆரம்பித்து விட்டது. ராகுவுடன் இணைந்து பாவத்துவமாக இருக்கின்ற சுக்கர திசை, இது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக, லக்னாதிபதி அங்கே நீச்ச சந்திரனோடு இணைந்திருக்கிறார். இந்த இடத்துல அவர் தேய்பிரையாகவும் இருக்கிறார். ஸ்தான பலத்தை இழந்து கிட்டத்தட்ட அஷ்டமி திதி நவமி திதி அருகே வந்துவிட்ட அர்த்த சந்திரனாக போகின்ற, ஒளியை இழந்து கொண்டே இருக்கின்ற சந்திரனோடு இங்கே லக்னாதிபதி இணைந்திருக்கிறார். மனோகாரகனாகிய சந்திரன் சனியோடு இணைந்திருக்கிறார். இந்த லக்னத்தின் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சந்திரனோடு 1-6 இணைந்திருக்கிறார்கள். அங்கே ஸ்தான பலம் இருவருக்குமே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. சனிக்கு ஆகாத வீடு அது, செவ்வாயின் வீடு இல்லையா. சனிக்கு லக்னாதிபதி சுத்தமாக பலவீனமாகிவிட்டார். ராசி சுத்தமாக பலவீனமாகிவிட்டது தான் பாயிண்ட். லக்னத்திற்கு 7 இடத்தையும் ராசிக்கு 7 இடத்தையும் சனி பார்க்கிறார். இந்த 7 பாவகம் என்பது உறவை குறிக்கக்கூடிய, உடல் சம்பந்தப்பட்ட உடல் உறவை குறிக்கக்கூடிய பாவகம். சுக்கிரன் கலத்திரக்காரகன், காமத்திற்கு அதிபதி. இந்த பெண்ணிற்கு தாய் அமைப்புகள் கெட்டிருக்கின்றன. 17 வயது முதலே எப்பொழுது சுக்கிர திசை ஆரம்பித்து விட்டதோ அப்போதிருந்தே இந்த பெண்ணுக்கு வேறு மாதிரியான ஒழுக்கம் தவறக்கூடிய சூழல்கள் உருவாகிவிட்டன. இதில் தாயின் பங்கும் அதிகம். 17 வயதிலிருந்தே சுக்கிர திசை ஆரம்பித்த சுக்கிர திசை சுயபுக்தியிலேயே இப்போ சில நிலைகள் பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே இல்லை. ஒரு நான் போடுகின்ற வீடியோக்களில் சில நிலைகளில் வேறு மாதிரியான தன்மைகளோடு வந்து உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலையில் சம்பந்தப்பட்டவர்களிடமே நேருக்கு நேராக என்னுடைய கணிப்புகளை கேட்டு அவர்கள் வாயிலிருந்து உறுதி பண்ணக்கூடிய அமைப்போல தான் சொல்கிறேன். அவங்க வந்து கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி நிலைமையெல்லாம் இங்கே சில ஜாதகங்கள் இருக்காது. ஏம்மா இந்த மாதிரி வந்து 17 வயதுலேருந்து உங்களுக்கு நிலைமை இது தான் அப்படின்ற மாதிரி, அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் வேறு ஏதேனும் ஒரு நிலையில் ஜோதிடம் அறிந்தவர்கள் அப்படி வரும்போது சொல்லக்கூடிய ஜாதகங்கள் தான். இப்போது நான் ஆரம்பத்தில் வீடியோவின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது கத்தி மேல் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதே போன்றது அமைப்பு. இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன். ராகு திசை வந்திருந்தால் இந்த பெண் ஒழுக்கம் தவற போகிறதில்லை. இளம் வயதில் இந்த பெண்ணுக்கு சுக்கிர திசை வந்ததுனால தான் ஒரு விஷயத்தை, ஒரு கலாச்சாரத்திற்கு மாறுபாடான ஒரு மாதிரியான அனைவரையும் பாதிக்கக்கூடிய விஷயத்தை சொல்லும் பொழுது யாருக்குமே கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும். அதே போலவே ஜோதிடனுக்கும் பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும். தன்னுடைய ஜாதகத்தையோ தன்னுடைய தனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜாதகங்களையோ மேட்ச் பண்ணி பார்த்து அதில் வந்து சில விஷயங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதற்காகவே இது போன்ற வீடியோக்களை தவிர்த்திருக்கிறேன். ஆயினும் இந்த நிலை என்பது சில விஷயங்களில் என்னுடைய மாணவர்கள் பின்பற்றாளர்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்பதற்காக விதி விளக்குகளுடன் கூடிய சில விஷயங்களையும் சொல்கிறேன். இங்கே சுக்கிரன் 4 டிகிரி அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். லக்னம் லக்னாதிபதி, லக்னம் சுபத்துவமாகவே இருக்கிறது, அங்கே எந்த விதமான அமைப்புகள் இல்லை. ஆனாலும் ஒரு நிலையில் அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறார். அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்க 6ஆம் அதிபதி ராசினா லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். ஸ்தானபலம் என்பதை 6-8 என்பதை இந்த இடங்களில் தான் எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்போலை சொல்லுகிறேன். அட்டமாதிபதி லக்னத்தில் திக்பலமாக இருக்க குருவும் புதனும் வலுவாக அங்கே இருக்கின்ற நிலைமையில் அவர் அழகான தோற்றமுடையவர். புதன் திசை கேது திசை என்பது அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகளை அவர்களுக்கு தந்துவிடவில்லை. ஏனென்றால் கேதுவும் சுபத்துவமாகவே இருக்கிறார். சுக்கரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில், சுக்கரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் 17 வயது வரை சரியாகவே போய்கொண்டிருந்த இந்த பெண்ணின் வாழ்க்கை சுக்கிர திசை சுயபக்தி ஆரம்பித்த 17வது வயதிலேயே
தாயின் அமைப்புகள் சிலவை சில அமைப்புகள் தாயின் அமைப்புகள் சரியில்லாத ஒரு காரணத்தினால் சந்திரன் சனி சேர்க்கை தாயார் இருக்கிறார் இன்னும் இருக்கிறார் தாயாரின் அமைப்பு சரியில்லாத ஒரு காரணத்தினால் தாயாரின் துணையோடு இவருக்கு 17 வயதிலேயே ஒழுக்கம் தவறக்கூடிய அமைப்புகள் உருவாகிவிட்டன இவர் ஒழுக்கம் தவறிவிட்டார் இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் அனைத்து அமைப்புகளிலும் அவர் தன்னை விட வயது மிக மூத்தவர்களோடு தான் தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் வச்சிருக்கிறார் அதாவது சனி சுக்கிரன் இது போன்ற அமைப்புகள் இங்கே ஏழாம் இடத்தை ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்த்து லக்னத்திற்கு ஏழாம் இடத்தையும் பாவத்துவமாக சூரியனோடையும் சந்திரனோடையும் சனி சேரக்கூடாது பாவத்துவமாக இருக்கும்போது வளர்பறை அமைப்புகளில் பௌர்ணமியோடு நெருங்கி இருக்கின்ற சந்திரன் கூட சனி சேர்வது ஒன்றே நல்ல ஒரு அமைப்பு அப்போது கூட அவர் சனியை பலவீனப்படுத்தி தான் சுபத்துவம் அடைவார் என்பதை தயவு செய்து நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ராசிக்கு ஏழாம் இடம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் என உறவை குறிக்கக்கூடிய காமத்தின் ஒரு பங்கான ஒரு அமைப்பான ஏழாம் இடத்தை சனி பார்த்து பாவத்துவமாக பாவத்துவப்படுத்துகிறார் இங்கே 17 வயதிலிருந்தே வயதானவர்களோடு ஒழுக்கம் தவறக்கூடிய அமைப்பு இந்த பெண்ணிற்கு வந்துவிட்டது திருமணமும் ஆகி இப்போது அந்த திருமண வாழ்க்கையும் முறியக்கூடிய ஒரு அமைப்பு அமைப்புகள்லாம் இருக்குது அடுத்த வருஷம் அவருக்கு சூரிய தசை ஆரம்பிக்கப் போகிறது கும்ப லக்னத்திற்கு வரக்கூடாத தசைகள் சூரிய சந்திர தசைகள் என்பதை நான் சொல்லுவேன் இங்கே சூரியன் ஒரு நிலையில் குருவின் வீட்டில் இருந்தாலும் கூட ஏழாம் அதிபதி இரண்டாவது வீட்டில் இருக்கின்றார் என்கின்ற அமைப்பும் நன்றாக இல்லை அதைப் போலவே 6 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்திரன் கடுமையான பாவத்துவ அமைப்பில் செவ்வாயின் வீட்டில் சனியின் சேர்க்கையோடு இருக்கின்றதால் இதற்கடுத்து அதாவது நல்ல விதமாக ஒரு இடத்தில் திருமணம் ஆனது ஆனால் பழைய தொடர்புகளை விட்டு ஒழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கணவருக்கு கடந்த வருடம் அதாவது இந்த 2022 வருடம் அனைத்தும் சில நிலைகளில் சமூக ஊடகங்களின் தயவினால் சில நிலைகளில் அனைத்தும் தெரிந்துவிட்ட நிலையில் இப்போது இவருடைய வாழ்க்கை விவாகரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது விவாகரத்து நடக்கப் போகிறது என்ன சூரியன் குடும்பத்தை கெடுக்க ஆரம்பித்து விட்டார் கும்ப லக்னத்திற்கு ஆகாத கிரகங்கள் சூரியனும் சனியும் வாழ்க்கையில் சந்திர தசை மிகப்பெரிய ஒரு மாதிரியான அமைப்புகளை தர வேண்டும் என்பதற்காக இங்கே சுக்கிர தசையில் 17 வயதிலிருந்தே அவரை ஒழுக்கம் தவற வைத்து விட்டு அதை திருமணம் நல்ல இடத்தில் நடந்தாலும் கூட அதை தக்க வைத்து கொள்ள முடியாதபடி சுக்கிரன் ராகு இதுக்குத்தான் ஒரு கிரகம் பாவத்துவமாக அடையவே கூடாது அப்படிங்கிறது ஒரு நிலையில் ஒருவர் ஒழுக்கம் தவறினால் கூட திருமணத்திற்கு பிறகு சுதாரித்து கொண்டு கிடைத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை தக்க வைத்து கொண்டு வாழ்வதும் தசாபக்தியின் அடிப்படைகளை தான் ஆக இங்கே சுக்கிர தசை ஆரம்பம் முதலே அவருடைய மனதை கெடுத்து தாயாரால் அவர் சற்று வேறு விதமாக பலவீனமாக்கப்பட்டு எல்லாம் முடிந்து போன நிலையில் இப்பொழுது அவருக்கு கண் கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்பதைப் போல சில ஒரு மாதிரியான ஞானோதயங்கள் வந்திருக்கிறது ஆனால் அதற்குள் அவருக்கு காலம் கடந்துவிட்ட நிலையில் இப்போது வாழ்க்கையை இழக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார் ஆகவே சரி இதற்கு விதிவிலக்குகள் தவறாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் சுக்கிரனும் ராகுவும் 4 டிகிரி அமைப்புகளில் இங்கே சுக்கிரனுக்கு ஆகாத ஒரு நிலையான வீடான இந்த வீடு மேஷ வீட்டில் அமர்ந்திருப்பதால் இங்கே இந்த பலன் இருக்கிறது இது வேறு வீடுகளில் சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு இருந்தால் கண்டிப்பாக மாறும் ராகுவின் தூர இணைப்புகள் கண்டிப்பாக ஆக ஒரு 8 டிகிரிக்கு மேலே இருந்தாலே நிச்சயமாக அந்த பெண் ஒழுக்கம் தவறுவார் என்று சொல்ல முடியாது அதை போலவே சுக்கிரனின் பெண் வீடான ரிஷபத்தை அங்கே சனி சந்திரன் இருவரும் பார்க்கிறார்கள் சுக்கிரனுடைய பெண் வீடு பாதிக்கப்படக்கூடாது பொதுவாகவே ராகு கேதுக்கள் சற்று இருள் கிரகங்கள் சுக்கிரனுடைய 2 வீடுகளில் முதன்மை பெண் வீடான ரிஷபம் இங்கே பாவக ரீதியாக சனியின் பார்வையால் பாதிக்கப்பட்டிருப்பது கடுமையான ஒரு நிலை அதுவும் தவறு பாவக ரீதியாக இவருடைய ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவகம் பலவீனமாக இருக்கிறது இதே போன்ற ஒரு அமைப்புள்ள ஒரு பெண்மணி தவறுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னமாரினாலே எல்லாமே நடக்காது லக்னம் மிக மிக முக்கியம் ஒரு சிறிய பலனை கூட 10 நிமிட இடைவெளியில் வரக்கூடிய நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மாறிவிடும் இதனால தான் சென்சிட்டிவான சப்ஜெக்டுகளை பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கும் முழுக்க வந்து நீங்கள் உங்களுக்கு இதை விளக்க முடியுமா ஏன்னா அனுபவத்தின் அடிப்படையில் தான் அத்தனை ஜாதகங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான சாஸ்திரம் இது ஒரு விஷயத்தை நெகட்டிவான விஷயத்தை அதாவது 1000 குற்றவாளிகள் மன்னிக்கப்படலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது நீதியின் தத்துவம்
சந்தேகத்தின் பலனை எதிரிக்கு கொடுத்து விட்டு விடுதலை செய்யறதான். இது ஜோதிட சாஸ்திரத்திலே நீங்க ரொம்ப முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஒரு நிலையில இவருடைய ஒழுக்கம் சரியானது தானா, இவரை பற்றி ஜோதிடத்தில் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு வந்துட்டு அந்த கேள்வியை நான் தவிர்த்துருவேன், நிச்சயமா தவிர்த்துருவேன். அது எனக்கு தேவையே இல்லைன்றுவேன். ஏனென்றால் ஜோதிடம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர எந்த காலத்திலும் ஒரு குடும்பத்தை பிரிய வைக்க காரணமாக ஜோதிடம் இருக்கவே கூடாது என்பதுதான் ஜோதிடத்துடைய பணியே. ஒருத்தரை வாழ வச்சிடலாம், குற்றவாளியே தப்பிச்சு போனாலும் பரவாயில்ல, நல்லவைகளுக்காக மட்டுமே ஜோதிடம் செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொண்டவனாகிய நான் இங்கே சில நிலைகளில் விதி விளக்குகளை பார்த்து இந்த பெண்ணுக்கு ராகு திசை நடந்திருந்தால் இது போன்ற அமைப்புகள், தடுமாற்றங்கள், தாயாலேயே சில விஷயங்கள் நடந்தவைகள் இந்த பெண்ணுக்கு நடந்திருக்கவே இருக்காது. ஏனென்றால் நான்காம் இடத்தை சனி பார்க்கிறார், காரகனோடு சனி சேர்கிறார். ஆகவே தாயின் அமைப்புகளால் சில தடுமாற்றங்கள் இந்த பெண்ணிற்கு பருவ வயதில் சுக்கர தசை வந்ததால் வந்துவிட்டது. இதே சுக்கர தசை பிற்பகுதியில் ஒரு 40-50 வயதுகளுக்கு பிறகு ஒரு பெண் தகுதி இழக்கும் பொழுது, அதாவது உறவிற்கான தகுதியை இழக்கும் போது இந்த சுக்கர தசை வந்திருந்தா அந்த அமைப்புகளும் கண்டிப்பாக இல்லை. 50 வயதிற்கு மேல் சுக்கர தசை வரும் பொழுது உடல் ரீதியாகவே அந்த பெண் பலவீனம் அடைந்து விடுகிறாள் என்பதாலும் அந்த பலன் இல்லை. ராகுதசை வந்திருந்தால் இந்த பெண்ணிற்கு நியாயமாக ராகுதசையில் நல்ல விதமாக கல்யாணமாகி அதன் மூலமாக, இதைத்தான் நான் சொல்கிறேன், இரண்டு கிரகங்கள் இணையும் பொழுது யார் எதை செய்வார்கள், சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் அந்த பலன் எப்போது நடக்கும் என்பதற்கான சிறைய நிறைய பொது வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். கன்னியில் சுக்கிரன் என்கின்ற வீடியோவில் கூட இந்த அமைப்பை நம்ம நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே தசாபக்தி அமைப்புகளை மிகவும் கவனித்து, அதை போலவே லக்ன லக்னாதிபதியின் அமைப்புகளை கவனித்து, இங்கே லக்னாதிபதி பாபத்துவமாகி இருள் சந்திரனோடு, இருள் சந்திரன் தான், அதாவது அஷ்டமி தேதிக்கு வரப்போகிறார். பொதுவாகவே பஞ்சமி தேதி வரைக்கும் அவரை இருளாக எடுக்க தேவையில்லை. ஆனால் பஞ்சமி தேதி தாண்டி விட்டாலே அவர் அர்த்த சந்திரனாக போகிறார் என்றாலே அவர் சனியோடு சேரக்கூடாது. இங்கே சனியோடு இணைந்திருக்கிறார். இங்கே சனியோடு இணைந்து மனோகாரகனாகிய சனி சந்திரன் கெட்டு லக்னாதிபதி 6 அதிபதியோடு இணைவு பெற்று லக்னத்தில் அட்டமாதிபதி அமர்ந்து சில நிலைகளில் மனம் தன் கையில் இல்லாமல் பிறருடைய தூண்டுதல், பிறருடைய தவறான வழிகாட்டுதலின் காரணமாக ஒழுக்கம் தவறி போய் இன்றைக்கு வாழ்க்கையை இழக்கப் போகின்ற, அது ஒரு மாதிரியான டைவர்ஸ் அமைப்புகளுக்கு போய்கொண்டிருக்கின்ற பெண்ணின் ஜாதகம் இது. ஆகவே பலன்களை ஒரு நிலையில் கணிக்கும் போது ஒட்டுமொத்தமாக அத்தனை அமைப்புகளும் வலுவாக இருக்கிற ஒரு சிறிய மாற்றம் கூட, அம்சத்தில் வந்திருக்கின்ற மாற்றம் அல்லது தசையில் வந்திருக்கின்ற மாற்றம், லக்னமே மாறிப்போய்விட்டது. சரி, இப்போது கும்ப லக்னமாக இல்லை, வேறு லக்னமாக இருந்தால் அந்த பலனே இல்லை. கும்ப லக்னமாக இருந்தால், ஏன்னா அனைத்தும் 7 இடத்தோடு தொடர்பு கொள்கின்றன. இதே வேறு லக்னமாக இருந்தால் சனி எல்லாம் 7வது வீட்டோடு தொடர்பு கொள்ளாது. லக்னா 7 வீடு பாபத்துவம் அடைந்து விடாது. ஒழுக்கம் என்பதற்கு 4, 5, 7, 12 ஆகிய ஒட்டுமொத்த பாவகங்களின் அமைப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டும். இதே மீன லக்னமாக வந்துவிட்டார், அப்படியே சுக்கிரன் 2 இடத்துல வந்துடுவார். சுக்கிரனே 3-8 அதிபதியாகி 7 வீட்டை சனி பார்க்காமல் வந்துவிடும். அதே மகர லக்னம், தனுசு லக்னம் போன்ற சில அமைப்புகள் வந்துருச்சுன்னா அந்த அமைப்புகளும் மாறும். ஆகவே எல்லாம் பொருந்தி வரும் பொழுது மட்டுமே ஒன்றை வந்து துல்லியமாக இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு அடையாள ஜாதகமாக இருக்கும். அதனை அடுத்து இப்போது இந்த வீடியோடைய ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி இப்பொழுது இரண்டு ஜாதகங்கள் வரப்போகின்றன. இந்த 2 ஜாதகங்கள் 10 பொருத்த அமைப்பில் 8 பொருத்தமும் இருப்பதாக சொல்லப்பட்டு, 8 பொருத்தமும் இருப்பதாக சொல்லப்பட்டு இணைக்கலாம் என்கின்ற நிலையில் ஃபைனலாக என்கிட்ட நீங்கள் என்னங்கய்யா சொல்கிறீங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். நாளை இந்த ஜோசியர்கிட்ட பார்த்தோம், 8 பொருத்தம் இருக்கிறது, 7 பொருத்தம் இருக்கிறது, நன்றாக தாராளமாக திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதில் நான் இந்த 2 ஜாதகங்களையும் பார்த்த உடனேயே தயவுசெய்து திருமணம் பண்ணாதீங்கன்ட்டு சில விளக்கங்களை சொன்னேன். கண்டிப்பாக கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சரி, நான் ஏன் 10 பொருத்தங்கள் இருந்தும் திருமணம் செய்ய வேண்டாம், தடுமாறி போகும் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக இப்போது திரையில் 2 ஜாதகங்கள் வருகின்றன. 2 ஜாதகங்கள்னால், முதல்ல ஆண் ஜாதகம். ஆண் 30/10/1996, இருவருமே ஈரோட்டில் பிறந்தவர்கள். ஆண் 30/10/1996 காலை 9:08 காலை 9:08 பிறக்கும்போது செவ்வாய் தசையில் 5 வருடம் 3 மாதம் 6 நாட்கள். விருச்சிக லக்னம், 2 குரு, 5 சனி கேது, 7 உச்ச சந்திரன்,
பத்தில் செவ்வாய் திக்பலம், பதினொன்றில் சுக்கிரன் ராகு, பனிரெண்டில் சூரியன் புதன். இந்த ஜாதகர் மிருகசீரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். பெண் அதே திரு ஈரோட்டில் பிறந்தவர். மகர லக்னம், இப்போது பெண்ணின் ஜாதகம் திரையில் வருகிறது. மகர லக்னம் மகர ராசி. லக்னத்தில் சந்திரன், இரண்டில் குருகேது, மூன்றில் சுக்கிரன், நான்கில் புதன் சனி, ஐந்தில் சூரியன் செவ்வாய், எட்டில் ராகு. பிறக்கும் பொழுது சந்திர திசையில் 6 வருடம் 3 மாதம் 29 நாட்கள். இப்போது இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டீங்க. ஒரே அமைப்பில் பக்கத்தில் மேலும் கீழுமாக இப்போது இந்த ஜாதகத்தை போட்டிருப்பார்கள். ஃபாலோயர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நான் கேட்கின்ற ஒரு கேள்வி, ஏன் இவர்களுக்கு 10 பொருத்தம் இருந்தாலும் திருமணத்தை செய்யக்கூடாது, இவர்களுக்குள்ளேயே பிரிவினை போன்ற முரண்பாடுகள் வந்துவிடும் என்று நான் சொன்னேன் என்பதை என்னுடைய மன ஓட்டத்தை அறிந்து நான் சொன்ன அதே பதில். ஆனால் கண்டிப்பாக சொல்லுவீங்க, எளிமையான கேள்வி. எளிமையான கேள்வி என்ன அப்படின்றது, இதை உள்ளே பார்க்கும்போதே ஓஹோ இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரா குருஜி அப்படிங்கிறத சிலருக்கு ஒரு மாதிரியான புன்னகைகள் கூட வரக்கூடிய அமைப்பு தான் இந்த 2 ஜாதகங்களிலும் இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு ஏன் திருமணம் செய்யக்கூடாது 10 பொருத்தம் இருந்தாலும் என்பதற்கான உண்மையான காரணத்தை இங்கே பொதுவான வீடியோவாக கமெண்டிலே போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.